ஹாய் வெல்கம் டு ஸ்கூல் மேத். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போறோம். த ஃபர்ஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா, த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து எப்பவுமே 180 டிகிரியா தான் இருக்கும். The sum of the angles of the triangle வந்து is 180 டிகிரி. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது இந்த ஆங்கிள் 1 plus 2 plus 3 equal to 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஒரு இமேஜினரி ஒரு parallel line to QR வரைகிறோம். So in order to use some of the concept of parallel lines யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்றதுக்காக. So XY-ங்கிற ஒரு லைனை parallel to QR க்கு வரைறோம், passing through P வழியா பாஸ் ஆகிற மாதிரி வரைறோம். சோ இங்க XPY is parallel to QR க்கு இருக்கு. இப்போ இதுல வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், XPY-ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். சோ அந்த ஸ்ட்ரைட் லைனோட கான்செப்டை யூஸ் பண்ணி இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கிறதுனால this angle will be equal to 180 டிகிரியா இருக்கும். அதாவது angle 4 plus 1 பிளஸ் ஃபைவ் வந்து 180 டிகிரியா இருக்கும். 4 பிளஸ் 1 பிளஸ் 5 வந்து 180 டிகிரி. அதுக்கு பிறகு இது ரெண்டும் பேரலல் லைன், XY அண்ட் QR வந்து பேரலல் லைன், அண்ட் அதுல PQ அண்ட் PR வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். இப்போ PQ வந்து முதல்ல ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் எடுத்தோம்னா இதோட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னதுலாம் அப்படின்னா 4 அண்ட் 2 ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். சோ இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து வில் பி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி XY அண்ட் QR பேரலல் லைன் அண்ட் PR இஸ் அ டிரான்ஸ்வர்சல் லைன். சோ இதோட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன இருக்கும், 5 அண்ட் 3. சோ திஸ் 5 அண்ட் 3-யும் ஈக்குவலா இருக்கும். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இன்ஸ்டெட் ஆஃப் 4 2-ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், 5 3-ங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வந்துடும், 2 பிளஸ் 1 பிளஸ் 3 180 டிகிரி, விச் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 3 180 டிகிரி. சோ த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் த நெக்ஸ்ட் தியரம், இந்த தியரம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இஃப் த சைட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ப்ரொடியூஸ்ட், இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிளோட சைடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இந்த சைடு வரைஞ்சோம்னா அதோட இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, இது ரெண்டும். அதே நேரத்துல எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த சைடு வரைஞ்சோம்னா இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இது ரெண்டும். சோ இப்போ இந்த 4 ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 பிளஸ் 1-க்கு ஈக்குவலா இருக்கும்ங்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம், ஸ்ட்ரைட் ஆங்கிள் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். சோ ஸ்ட்ரைட் ஆங்கிளா இருக்கிறதுனால இங்க ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 வந்து 180 டிகிரியா இருக்கும். அடுத்தது நம்மளுடைய சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த தியரம் பார்த்தோம் அப்படின்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 வந்து 180 டிகிரி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் டூ செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவல் டு 180 டிகிரி. அதனால ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 1 பிளஸ் 2 பிளஸ் 3-க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இப்ப இந்த 3-யும் 3-யும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆங்கிள் 4 ஈக்குவல் டு ஆங்கிள் 1 பிளஸ் 2. ஸோ திஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டு தியரம் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு சில பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, QT QTங்கிறது வந்து இஸ் பெர்பெண்டிகுலர் டு PR-னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். அதுக்கு பிறகு TQR 40 டிகிரி கொடுத்துருக்காங்க அண்ட் SPR வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வந்து எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், QTR இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். இந்த QTR-ங்கிற ட்ரையாங்கிளை ரெண்டு ஆங்கிளோட வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது இது 40 டிகிரி தெரியும், இது வந்து 90 டிகிரிங்கிறது தெரியும்.
So, நம்மளுடைய தியரம் படி, the sum of the angles வந்து will be 180 degree. So, அது மூலமா நம்ம x கண்டுபிடிச்சிரலாம். X equal to 180 minus 90 minus 40. So, 50 degree. So, x ஓட வேல்யூவ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த triangle எடுக்கிறோம். PRS இந்த triangle எடுக்கிறோம். இந்த triangle படி என்ன அப்படினா y-ய கண்டுபிடிக்கணும். Y வந்து எங்க இருக்குது? இந்த triangle-க்கு வெளியே exterior-ல இருக்குது. இப்போதான் நம்ம பார்த்தோம். The exterior angle வந்து will be equal to the sum of interior opposite angle. So y equal to என்னது 30 degree plus x. X ஓட வேல்யூ 15 கண்டுபிடிச்சிருக்கோம். So y equal to 50 plus 30 which is nothing but 80 degree அப்படினு ப்ரூவ் பண்ணிட்டோம். And the next one is என்ன சொல்லிருக்கோம்னா AB is parallel to DE அப்படினு கொடுத்திருக்கோம். And இங்க BAC என்னன்னு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி CDE என்னன்னு கொடுத்திருக்காங்க கேட்டிருக்கிறது என்னதுன்னா DC இந்த ஆங்கிள் என்னங்கறத கேட்டிருக்காங்க சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படினா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் யூஸ் பண்ண போறோம் இப்போ இதுல AB வந்து இஸ் parallel to DE அப்படிங்கறது தெரியும் AB இஸ் parallel to DE and இங்க AE வந்து ட்ரான்ஸ்வர்சலா இருக்குது அப்படி இருக்கும்போது alternate interior angle this angle and this angle will be alternate interior angle that is AED and BAE are alternate interior angle now the two lines are parallel in the alternate interior angle equal so that is AED equal to 35 degree அதுக்கு பிறகு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம DC இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் சோ இந்த பர்టిక్యులர் ட்ரையாங்கிள நமக்கு ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிச்சு சோ based on the concept of sum of the angle equal to 180 degreeங்கிறது மூலமா நம்ம DCE கண்டுபிடிச்சிரலாம் which is nothing but this 180 minus CDE minus CED so 180 minus 53 minus 35 so 92 degree அப்படிங்கறத தெரிஞ்சிட்டோம் சோ இவ்வளவு நம்ம பார்த்தது வந்து அந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தோம் அது பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம் சோ என்ன தியரம் அப்படினா ஒரு ட்ரையாங்கிள் தி சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரியா இருக்கும் அண்ட் தி நெக்ஸ்ட் தியரம் என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு லைன் எக்ஸ்டெண்டட் லைன் வரையறோம் அப்படினா அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து will be equal to the sum of the interior opposite angles ada irukum abingiradhu so idha and the angle property of the triangle and adu base panni rendu problem eppadi solve pandradhu abingiradhe paathom innu further ah eppadi problem solve pannalam gnada next video la paapom thank you all